ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஒருவேளை லான்ச் பண்ணுறாங்க ரியல்மி லெவல் ப்ரோ சீரீஸ், இல்லை பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை லெவல் ப்ரோ ப்ளஸுக்கு லெவல் ப்ரோக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், ஆனால் கேமராவோட சென்சார் மட்டும் வேறு. இங்கே லெவல் ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 200 MP, இங்கே லெவல் ப்ரோவில் 100 MP, இது மட்டும் தான் வித்தியாசமே. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியண்ட்டு, 2 பேஸ் வேரியண்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 28000 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 28000 டிசைனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், டிசைனை பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வெறித்தனமாக ஒரு டிசைன், ஸோ டிசைனை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு மொபைலை இன்னிக்குள்ள சூழ்நிலைக்கு எடுக்கவே முடியாது. பைதவே உள்ளுக்கில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேல எப்படி இருக்குது, ப்ராசஸர் என்ன, கேமரா அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் கருத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் இல்லை பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலருமே பரத்தலாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச அந்த க்ரீன் கலரு வேறு லெவல், எக்ஸ்ட்ரீமான ஒரு கலர் ஃபேட்டரு, இங்கே டிசைன் ஃபேட்டர் கம்பைன் பண்ணியிருக்கனால இந்த க்ரீன் கலர்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னே சொல்லிக்கலாம். அண்ட் தேட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் வேரியண்ட்டு, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 8 256 GB வேரியன்ட், இது இதோட ப்ரைஸிங் தான் 28000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லைனா 12 256 GB, இதோட ப்ரைஸிங் ஒரு 30000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிசி கார்டு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்கள் இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. இங்கே டிசைன் ஃபேக்டர் அல்டிமேட்னே சொல்லிக்கலாம், வேற லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு உள்ள லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான கேமரா மேனுவல்ஸ், ஒரு சூப்பரான ஓவலில் உள்ளுக்குள்ள ஒரு 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட், சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு கேமரா பில்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷ் அண்ட் சூப்பரான 3D டிசைன் ஃபேட்டரில் இன்னைக்கு அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே இங்கே பின்னாடி பேட்டர்ன்லாம் மிரட்டி விட்டாங்க. இந்த லெவல் ப்ரோ ப்ளஸில் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். என்னை பொறுத்தல அந்த க்ரீன் கலர் டிசைன்னா அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம், வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலே நம்ம இது டிசைன் ஃபேக்டரை இவ்வளோ நம்ம பெருமையாக பேசினாலும், ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது மட்டும் இந்த ஃபோனில் கண்டிப்பாக இதை வந்து நம்ம தெரிஞ்சாகணும். ஏன்னா ஒரு டிசைன் ஃபேக்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, இல்லைங்க இதெல்லாம் சூப்பராகவே இருக்குன்னு நம்ம என்றைக்குமே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இருந்தாலும் இங்கே டிசைன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச் ஆம்லெட் கர்வ்டு டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு 61 டிகிரி கர்வ்டு டிஸ்பிளே இங்கே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கே டிஸ்பிளே பொறுத்தளவு அது மட்டும் கிடையாது, 1.07 பில்லியன் கலர், HDR10 சப்போர்ட், 120Hz ரெஃபர்ஸ் ரேட், 950 nit பிரைட்னஸ், டபுள் ரெயின்ஃபோர்ஸ் கிளாஸ் இங்கே கர்வ்டு டிஸ்பிளேக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 1260Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வெறித்தனமாக இருக்குங்க, இன்டோர் அண்ட் அவுட்டோர் சூப்பராகவே இருக்குது, கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ், கலரோட அக்யூரசி எல்லாமே டாப்பாக இருக்குன்னே சொல்லலாம். வெறித்தனமாக இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் மொபைலை பொறுத்தளவு. இப்போ அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 189 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே ரியல்மி 4.0 சப்போர்ட். இங்கே ஸ்டூடியோ ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிக்காங்க, வித் ஹையரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் டபுள் ஆட்டம்ஸ் அண்ட் வைஃபை 6 ப்ளூடூத் 5.2 NFC. ஸோ அது போக இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் லைன் அண்ட் மோட்டோ 2.0 சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஹைப்பர் ஸ்மார்ட் ஆண்டனாஸ் 2.0, இந்த ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆண்டனாஸ் சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு வைஃபை உள்ள சிக்னல்ஸ் எங்கேயுமே லேகிங் இல்லாமல் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்கே பிசி கனெக்ட் அண்ட் தட் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு 12 GB வரைக்கும் ரேம் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் மொபைலில் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது பேட்டரி. இங்கே பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, இங்கே சார்ஜிங் ஸ்பீடுக்காக 100W சார்ஜர் சப்போர்ட் உள்ள இங்கே சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 0 to 100 வெறும் ஒரு 15 நிமிஷத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தல, வேற லெவல் இருக்குது. இங்கே சேஃப்டி மெசர்ஸ், 28 சேஃப்டி மெசர்ஸ் இங்கே சார்ஜிங்காக இங்கே இன்க்ளூட் பண்ணிக்காக இங்கே வந்து ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பைதவே உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீடாக சார்ஜிங் ஆகிறனால உங்களுக்கு பேர்ன் ஆயிரும், உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா 28 சேஃப்டி மெசர்ஸ் இங்கே சார்ஜிங்காக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தட் இதோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது ஒரு நாள் வரைக்குமே கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமரா செக்மெண்ட். ஸோ என்னதே நம்ம இவ்வளோ தூரம் பேசினாலும், ஸோ இங்கே இந்த மொபைலோட இன்னொரு மெயினான செல்லிங் ஃபேக்டர் இங்கே கேமராங்க. ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு ரியல்மியில் 200 MP வித் OIS சென்சார், சாம்சங் சென்சாரோட
கேமராவோட இங்கெல்லாம் ஏறிக்கிட்டாங்க. அண்ட் தட் அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க பேக்ல 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 FPS வரைக்கும் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ரியல்மி கேமராவில் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே 4x இன் சென்சார் ஜூம் பண்ணியிருக்கோம், அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஜூமிங் எஃபர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து இங்கே ரியல்மி சொல்கிறாங்க. என்னதே அவங்க சொன்னாலும் ஒரு சில நாய்ஸஸ் 4x போகும்போது ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. இந்த 200 MP எடுக்கிற ஷார்ட்ஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ 200 MP வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு MP கூடுதலாக வருது. அண்ட் த டீட்டெயிலிங் நல்லா இருக்குங்க, ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதோட டீட்டெயிலிங் நல்லா அக்யூரேட்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. எப்பயும் போல் இங்கே ரியல்மி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குரோமா பூஸ்ட்லாம் இன்றைக்கி எடுத்து விட்டாங்க, இருந்தாலும் அது மாதிரி ஒரு ஃபில்டர்ஸோட இன்றைக்கி கலர் பூஸ்டப்போட இன்றைக்கி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வருது. சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் இதில் எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸை பொறுத்தல. அது போக எப்பயும் போல் ஸ்லோ மோஷன்ஸ், உங்களுக்கு டைம் லேக்ஸ், அப்புறம் மூன் ஸ்டார்ஸ், ஸ்ட்ரீட் வீடியோஸ், உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய சிறப்பு அம்சங்க இங்கே கேமரா செக்மெண்ட்டில் இங்கே சாஃப்ட்வேர் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைலேருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடிக் டிமென்சிட்டியில் 7050 ஒரு 6 மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1080 அப்கிரேடான ப்ராசஸர் தான் இந்த 7050. ஸோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778G ஈக்குவலாக இருக்கும் இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. இந்த 7050 டே டு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கேமிங்காக இருக்கட்டும், ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருக்கும், சின்ன சின்ன எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த 7050. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரியல்மியில் ஒரு மீடியாடெக் ப்ராசஸரோட நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நிறைய 2-3 ஃபோன் வந்திருக்கு, இருந்தாலும் இந்த ப்ரோ சீரீஸ் இந்த லெவல் ப்ரோ சீரீஸில் ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் இங்கே ரியல்மி யூஏக்கும் இந்த ப்ராசஸருக்கும் நல்லா மிங்கிள் ஆகி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த எங்கே எனையும் நான் யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு லேகிங் இஷ்யூஸ் இல்லை. ஸோ ஆட்டோப் ஜம்ப் பண்ணும்போது நல்ல எஃபிஷியன்சியாக இருந்துச்சு, நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஒரு லேகிங் இஷ்யூஸ் என்னை பொறுத்தளவு இந்த ஃபோனில் எங்கேயுமே நான் யூஸ் பண்ண அளவுக்கு பார்க்கல. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் அதளவுக்கு இந்த ஃபோனில் வந்து கொண்டு வரல, நல்லாவே இங்கே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ 7050 ஒரு சூப்பரான ப்ராசஸரோட இன்றைக்கி ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசைன் ஃபேக்டர் நம்ம ஓரத்தில் தள்ளி வச்சிடும். இந்த டிசைன் ஃபேக்டருக்கும் இந்த ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு டிசைன் ஃபேக்டரி என்றைக்குமே ஒரு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது, ஜஸ்ட் ஒரு அவுட்லுக். என்னதே அவுட்லுக்காக இருந்தால் நம்ம கேஸை போட்டு அதை மறைச்சிருவோம். பை த வே, இந்த லெவல் ப்ரோ ப்ளஸில் இன்னைக்கு இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேயில் HDR10 சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா, அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த ரியல்மி பிராண்டில் ரொம்ப நாள் அந்த HDR10 சப்போர்ட்டே நம்ம நிறையா ஃபோன்ஸில் கேட்கவே இல்லை. ஸோ இந்த மட்டும் எடுத்துகிட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த 3D கர்வ் டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்த நிறைய ஃபோன்ஸில் ரியல்மி சைடில் கர்வ் டிஸ்பிளே வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி தான் இந்த மட்டும் சூப்பராகவே எடுத்துருந்தாங்க. 61 degree வரைக்கும் கர்வ் டிஸ்பிளே. அது போக இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி உலகளவில் அப்படின்னே சொல்லிடலாம், இன்றைக்கி ரியல்மியில் இன்றைக்கி ஒரு ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வித் ஹையரஸ்ட் ஆடியோ டபுள்யூ ஆட்டம்ஸோட இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபோனில் கொண்டு வந்தது. அது இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு ரியல்மி ஃபோனில் பாருங்கள், இன்றைக்கி இப்போ அப்கிரேடாக அதாவது ஹையர் எண்டாக இருக்கட்டும் லோவர் எண்டாக இருக்கட்டும் எங்கேயுமே ஸ்டூடியோ ஸ்பீக்கரே வராதுங்க. இன்னொட்டா ஃபஸ்ட் டைம் இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் ஹையரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் ப்ளஸ் டபுள்யூ ஆட்டம்ஸும் வந்தது, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கிளாரிட்டி நல்லா இருக்கு, அதில் சவுண்டோட கிளாரிட்டியை பொறுத்தளவு. அது போக உங்களுக்கு 100 வாட் சார்ஜர், அது வந்து ரியல்மியோட ஒரு பலம்னே சொல்லிக்கலாம். எந்த ஒரு ஃபோன் எடுத்தாலும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே ஒரு 33 வாட்ஸோட தான் இன்றைக்கி சப்போர்ட்டே இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆயிரும். பட் ஆனால் இந்த ஃபோனில் 100 வாட் சார்ஜர் கொடுக்கறது மிகப்பெரிய இன்னொரு அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருக்குது. அது போக இன்னொட்டம் கேமராலையும் பார்த்தீங்கன்னா 200 MP சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்களா, அதுக்கு காம்படிட்டராக தான் இந்த ரியல்மி லெவல் ப்ரோ ப்ளஸ் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற அதே சாம்சங் சென்சார் தான் இன்னொரு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இங்கே இந்த குரோமோ பூஸ்ட்டு இது மாதிரி பூஸ்டெல்லாம் கொடுத்து நல்லாவே என்ஹான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இமேஜோட அவுட்புட்டை ஒரு பூஸ்டப் பண்ணி கலரோட பூஸ்டப் பண்ணி அது ரொம்பையும் விகாரமாக இல்லாமல் ரொம்பையும் மொக்கையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே பூஸ்டப் பண்ணி நேச்சுரல் கலர்ஸோட ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டு ஒரு ஃபோட்டோஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி இங்கே
கொண்டு வந்துட்டுருக்காங்க ரியல்மி சாஃப்ட்வேர் மூலமாக. நல்லாவே இங்கே இருக்குது, எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. இந்த ஃபோனை பொறுத்தளவு இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. அண்ட் தட் ப்ராசஸர் 7050 ரொம்பையும் கூட இல்லாமல் ரொம்பையும் கம்மியாக இல்லாமல் ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு ஃப்ளாஷிப்பான ப்ராசஸரோட இந்த 7050 அதுவும் ஒரு 28,000 அக்ரிஸான ஒரு ப்ரைஸிங்கில் எடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 8GB எடுக்கலாமா, இந்த 12GB எடுக்கலாமா, இந்த 8-க்கும் 12-க்கும் ஒரு 4GB வித்தியாசங்கள் இருக்கிறனால ஸோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. என்னைய பொறுத்தளவு இந்த 28,000 இந்த 8GB வேரியன்ட் எடுத்ததே போதுமானது. ஆனால் இவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த 8GB கொஞ்ச நாள் நிப்பாட்டிடுவாங்க, 12GB வேரியன்ட் மட்டும் தான் இருக்கும், நம்ம வந்து 30,000 ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். ஸோ இது மாதிரி தான் அவங்களோட மார்க்கெட்டிங் இருக்க போகுது. இப்போ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே இப்போ எடுத்துருவேன், இந்த ப்ரீ ஆர்டரில் நான் நிறைய புக் பண்ணுறேங்க, நான் அந்த என்ன ஃபோ அதாவது என்ன ரேஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு இந்த 8 எடுத்தாலே போதுமானது, 12 வந்து தேவையில்லாமல் இந்த 2,000 சேர்த்து போகிறது ஒரு வேஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.